சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இறந்த உடனே 6 மாத காலத்திற்குள் தேர்தல் நடத்தலாம் என்று கால அவகாசம் இருந்தும் அவர் இறந்த 15 நாட்களுக்குள்ளாகவே அவசர அவசரமாக இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கின்ற தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை முறையாக சரியாக பார்த்தார்களா என்றால் இல்லை. தேர்தல் ஆணையத்திற்கு அங்கே தேர்தல் நடத்தலாம் முறையாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய கடமை மாநில தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது, சொல்லப்படவில்லை. அந்த வாக்காளர் பட்டியல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இப்போ இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கின்ற 238 பூத்துகள் இருக்கிறது. அந்த 238 பூத்துகளுக்கும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று கொடுத்த வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கப்பட்டதில் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது. மிகப்பெரிய முறைகேடுகள் அந்த வாக்காளர் பட்டியலில் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மொத்தம் இருக்கிற வாக்காளர் பட்டியலிலே 1/4 வாக்காளர்கள் அந்த தொகுதியிலே இல்லை. வாக்காளர் பட்டியலிலே இடம்பெற்றிருக்கின்ற அந்த வாக்காளர்கள் அந்த தொகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த குடியிருப்பு எண்ணிலே குடியிருக்கவில்லை. 1/4 என்றால் கிட்டத்தட்ட 45,000-50,000 வாக்காளர்கள் அந்த தொகுதியிலே தற்போது இல்லை. இது ஒன்று. இது இன்னொரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்றால் முறைகேடு. குற்றச்சாட்டில் மிகப்பெரிய முறைகேடை அந்த மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட தேர்தல் அலுவலர் என்பது மாவட்ட ஆட்சித்தலைவர், அவருடைய மேற்பார்வையின்படிதான் இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கிற தற்போது இருக்கிற தேர்தல் நடத்துகிற அதிகாரி தான் அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் சேர்க்கக்கூடிய அதிகாரியாகவும் செயல்பட்டிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட வேண்டுமென்றால், நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் ஒரு 6 பூத்திலே நடைபெற்றிருக்கிற முறைகேடுகளை நாங்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறோம். அந்த 6 தொகுதியிலே ஒரு பூத்தில் 236 என்னுடைய பூத், அது ரயில்வே காலனி. அங்கு இருக்கின்ற மொத்த வாக்காளர்கள் 270 வாக்காளர்கள், இருக்கிற மொத்த வீடுகள் 239 வீடு. 239 வீட்டு விலாசத்திலே இருக்கின்ற வாக்காளருடைய எண்ணிக்கை 670. அங்கே நாங்கள் நேரடியே சென்று கள ஆய்வு செய்யப்பட்ட போது இருந்த வீடுடைய எண்ணிக்கை 49 வீடுகள். மீதி இருக்கின்ற வீடுகள் முழுமையாக இடிக்கப்பட்டிருக்கிறது இல்லை பகுதியாக இடிக்கப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கிற 518 வாக்காளர்கள் இல்லை. வாக்காளர் பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்காளர்கள் அங்கே அந்த குடியிருப்பு சொல்லப்பட்டிருக்கிற விலாசம் அங்கே வீடு இல்லை. அந்த வீடு இடிக்கப்பட்டிருக்கிறது இல்லை பகுதியாக இடிக்கப்பட்டிருக்கிறது, வாக்காளருக்கான குடியிருப்பே இல்லை. இது தெரியாமல் செய்யப்பட்ட தவறில்லை. தெரிந்தே மாவட்ட நிர்வாகம், மாவட்ட தேர்தல் அலுவலர் இதை செய்திருக்கிறார். ஏனென்றால் அந்த குடியிருப்புகள் பல ஆண்டு காலத்துக்கு முன்னாலே வருவாய்த்துறையால் இடிக்கப்பட்டது, முழுமையாக இடிக்கப்பட்டு அவர்கள் மறுகுடியமைப்பு பல்வேறு இடங்களுக்கு சென்று விட்டார்கள். தெரிந்திருந்தும் இதை தெரிந்தே இந்த தவறை தேர்தல் அலுவலர் செய்திருக்கிறார். 518 ஓட்டுகளுக்கு அங்கு குடியிருப்பு இல்லை. குற்றச்சாட்டு மற்றது, அனைத்து பூத்துகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்காளர்களே 1/4 வாக்காளர்கள் குடியிருப்பிலே இல்லை, எங்கிருக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை. அதேபோன்று ஒவ்வொரு பூத்திலையும் குறைந்தபட்சம் 15-30 வாக்காளர்கள் வரை இறந்திருக்கிறார்கள். இறந்த வாக்காளர்களை நீக்கப்படவில்லை. அப்படி கணக்கெடுக்கப்பட்டால் 5,000 வாக்குகளுக்கு மேல் இறந்த வாக்காளர்கள் இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படவில்லை. 3, பல இடங்களிலே ஒரு பெயர் பல இடத்திலே அந்த பெயர் டபுள் என்ட்ரியாக இருக்கிறது, வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது. இப்படி வாக்காளர் பட்டியலிலே விலாசம் கொடுக்கப்பட்ட இடத்திலே வாக்காளர்கள் குடியிருக்கவில்லை. வாக்காளர் பட்டியலிலே வாக்காளர் பெயர் இருக்கிறது, விலாசம் இருக்கிறது,
கலாய்விலே அந்த விலாசம் அந்த குடியிருப்பை இல்லை. இரண்டவர் பெயர் பல இடத்திலே நீக்கப்படவில்லை. வாக்காளர் பெயர் இரண்டு இடத்திற்கு மீண்டும் மீண்டும் அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி மோசடியாக இன்றைக்கு இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. திட்டமிட்டு நடைபெறுகிற எதிர்கால தேர்தலை முன்னிட்டு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொல்லுகின்ற செயல்களை செய்கின்ற அதிகாரிகளாக இன்றைக்கு தேர்தல் அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நேர்மையாக இந்த தேர்தல் நடைபெறாது. இந்த தேர்தல் இந்த முறைகேடான வாக்காளர் பட்டியலை வைத்து நடத்தினால் ஏற்கனவே வந்த எங்களுக்கு வந்திருக்கிற புகாரின்படி ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி இந்த 40,000 வாக்காளருக்கு மேல் பட்டியலில் இருப்பவர்கள் தொகுதி இல்லாதவர்களுடைய அடையாள அட்டையை பெற்று குண்டர்களை வைத்து திமுகவுடைய தொண்டர்களையும் குண்டர்களையும் வைத்து வாக்குப்பதிவை செய்வதாக இன்றைக்கு தகவல் வெளியாகியுள்ளது. ஆக இப்படிப்பட்ட நிலையிலே இந்த தேர்தல் நடந்தால் அது ஒரு நியாயமான தேர்தலாக இருக்காது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.